இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்கள். 2 நாளாகமம் 26 அதிகாரம் 15 வசனம். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. உசியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன், யூதாவின் ராஜா, அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. நீண்ட தூரத்தில் இருந்த தேசத்தில் உள்ளவர்களும் அவனுடைய புகழ்ச்சியை பேசிக் கொண்டிருந்தார்கள். அவனுக்கு கர்த்தர் அவன் எதெல்லாம் செஞ்சானோ எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினான். இப்ப வாசித்த இந்த வசனம் பாருங்க, அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமான விதத்தில் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அப்ப தேவனால தான் அவனுக்கு பலம் கூடிக்கொண்டே இருந்தது, அவனுக்கு எல்லா காரியங்களும் வாய்த்தது. இது அவனுடைய திறமையினாலும் அல்லது அவனுடைய சாமர்த்தியத்தினாலும் அவனுடைய பராக்கிரமத்தினாலும் அவனுக்கு இருந்த படை பலத்தினாலும் அவனுடைய தகப்பனுடைய பின்னணியத்தின் மூலமாகவோ அல்லது அவன் ஒரு பெரிய ராஜாவா இருந்ததினாலோ அல்ல. அவன் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனை பலப்படுத்தினார், அவனுடைய ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார், அவனுடைய அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் அனுகூலமாயிருந்தார். அவனை குறித்து நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தரை தேடுவதற்கும் சகரியாவின் நாட்களில் ஆண்டவருடைய வழிகளிலே அவன் நடப்பதற்கும் மனது இணங்கி இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எது பிடிக்கும், ஆண்டவர் எதை செய்ய விரும்புகிறார், ஆண்டவரை மகிழ பண்ணணும்னா என்னெல்லாம் செய்யணும், கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டது, அவருடைய வார்த்தைகள் அதில் நடப்பதற்கு நமக்கு எப்படி ஆலோசனை தருகிறது, இதிலே அவன் கவனமா இருந்ததுனால கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் தன்னுடைய நாட்கள் அர்ப்பணித்திருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு இப்படி ஆச்சரியமான அனுகூலத்தை கொடுத்தாராம். நீங்க படிப்புல பலப்படணுமா, வேலையில பலப்படணுமா, தொழில பலப்படணுமா, வியாபாரங்களில் பலப்படணுமா, ஊழியங்களிலே பலப்படணுமா, உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க பலப்படணுமா, உங்க எதிர்காலத்துல நீங்க எல்லா விதத்திலும் பலப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதுல நிறைய தடைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நீங்கள் பலப்பட முடியாதபடிக்கு உங்களை பலவீனப்படுத்துகிறதற்கு எதிராக போராடிட்டு இருக்கா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிருங்க, கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருங்க, அவருடைய வழிகளில் நடப்பதற்கு உங்க மனதை அப்படியே சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்துருங்க. வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்யறதுக்கு ரெடின்னு மட்டும் நீங்க இருங்க, ஆச்சரியமான அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். எப்படி இதெல்லாம் எனக்கு சேர்ந்தது, எப்படி இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எப்படி இதெல்லாம் ஸ்திரப்படுத்தப்பட்டது, எப்படி இதெல்லாம் என் கைக்கு வந்தது, எப்படி என் புகழ் பரவ ஆரம்பித்தது, எப்படி நான் உயர ஆரம்பித்தேன்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு அனுகூலங்களை கர்த்தர் தருவார், உங்களுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். எதிரா இருக்கிறதையும் ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பாக கர்த்தர் மாற்றுவார், விரோதமா இருக்கிறதையும் உங்களுக்கு நெருக்கமாக கர்த்தர் மாற்றுவார். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் எல்லாம் ஆச்சரியமா அனுகூலமா மாறும். தகப்பனே, உசியா ராஜாவுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் உங்களை தேடுறதுக்கு இன்னைக்கு தங்களுடைய மனதை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் பலப்பட ஆச்சரியமான அனுகூலம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.